பருவமழை காலத்தில் இயல்பாக வீசக்கூடிய காற்றானது தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளில் நிலவத் தொங்கியுள்ளது. இந்த அமைப்பானது அடுத்து வரும் 5 தினங்களில் வலுப்பெற்று தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும். தற்பொழுது மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருச்செந்தூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு தற்பொழுது மழை இல்லை, 2-3 தினங்களுக்கு மழை. ஓகே. பருவமழை காலத்தில் இயல்பாக வீசக்கூடிய காற்றானது தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளில் நிலவத் தொங்கியுள்ளது. இந்த அமைப்பானது அடுத்து வரும் 5 தினங்களில் வலுப்பெற்று தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும். தற்பொழுது மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருச்செந்தூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு தற்பொழுது மழை இல்லை, 2-3 தினங்களுக்கு மழை. ஓகே.